यूनिट 11 कार्बन एंड इट्स कंपाउंड இன்னைக்கு என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா நோமன்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் நோமன்க்ளேச்சர்னா என்ன அப்படினு பாப்போம் நோமன்க்ளேச்சர் அப்படின்றது நேமிங் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி நேம் பண்ணனும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த கான்செப்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி why do we need nomenclature அப்படினிட்டு ஒரு டாபிக் உங்க ரீடர்ல கொடுத்திருப்பாங்க எதுக்கு நேமிங் அப்படினு கொடுத்திருக்காங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படினா அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு அதுக்கு ஒரு நேமிங் நம்ம ஆப்வியஸா கொடுத்தாகணும் சோ நேமிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரி இந்த நேமிங் பண்ணனும் அப்படினா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு அந்த ரூல்ஸ் யார் கொடுத்தாங்க எங்க எது மூலமா அந்த ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா see ancient days so பழைய காலத்துல பாத்தீங்கனா ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நேச்சுரல் திங்ஸ்ல இருந்து மட்டும் தான் ஆப்டெய்ன் ஆச்சு ஓகேவா அதனால நேம் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அவங்க எப்படி நேம் பண்ணாங்க பழைய காலத்துல பாத்தீங்கனா நேச்சுரல் திங்ஸ் எதில இருந்து ஆப்டெய்ன் பண்ணாங்களோ அதில இருந்தே நேமிங்க வந்து அவங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க சோ பழைய காலத்துல பாக்கும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வெறும் நேச்சுரல் திங்ஸ்ல இருந்து மட்டும் தான் எடுத்தாங்க எந்த திங்ல இருந்து எடுத்தாங்களோ அதோட பேரே அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வெச்சிருக்காங்க அப்படினு சொல்றாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு காமிக்கறாங்க இங்க பாருங்க ஃபார்மிக் ஆசிட் இந்த ஃபார்மிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ரெட் ஹேண்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபார்மிக் ஆசிட் எப்படி இந்த ஃபார்மிக் ஆசிட் பேர் வந்துச்சுனா ரெட்டோட லாட்டின் ஓகேவா சோ லாட்டின்ல நீங்க மீன் பண்ணும்போது அந்த ரெட் வார்த்தை இது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபார்மிகா அப்படினு அர்த்தம் சோ அந்த ஒரு வேர்ல இருந்து ஃபார்மிக் அப்படிங்கறதை எடுத்து ஃபார்மிக் ஆசிட் அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ பழைய காலத்துல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இப்படி தான் நேம் பண்ணிருக்காங்க சோ எந்த பொருள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொருள்ல நேமியே அவங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாங்க பட் அப்படியே டேஸ் இயர்ஸ் எல்லாமே பாஸ் ஆக 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 லேட்டர் என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நேச்சுரல் திங்ஸ்ல இருந்து மட்டும் எடுக்கப்படாம சிந்தடைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற சோர்ஸ்ல இருந்து எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம உருவாக்கப்படலாம் அப்படினு சொல்லிட்டு நேச்சுரல் திங்ஸ் இருந்து மட்டும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுக்காம அவங்களே லேப்ல பிரிப்பேர் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டாங்க இப்படி கொண்டு வரப்பட்ட உடனே நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படினா அந்த இடத்துல நேம் பண்றது டிஃபிகல்ட் ஆயிடுது வெறும் நேச்சுரல் திங்ஸ்னா அது என்ன திங்ல இருந்து எடுக்கறோமோ அதோட நேமிங்க கொடுத்துறலாம் பட் இங்க நாம என்ன பண்ண போறோம் டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோ இப்படி பிரிப்பேர் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நேமிங் டிஃபிகல்ட் ஆகுது ஏன்னா நிறைய சப்ஸ்டன்ஸ் போட்டு தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் பிரிப்பேர் பண்ணிருப்போம் சோ இந்த மாதிரி இப்ப ரீசன்ட்டா இதெல்லாம்மே இப்படி தான் நடக்குது வெறும் நேச்சுரல் இல்லாம சிந்தடைஸ் வந்து லேப்ல இருந்து நம்ம பிரிப்பேர் பண்ணியும் போடுறோம் அப்ப நேமிங் கஷ்டமா இருக்குன்றதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படினா ஒரு சிஸ்டமேடிக் மெத்தட் கொண்டு வந்தாங்க சோ இப்படிக்கா நம்ம போணும் ஓகேவா சோ நேமிங்க்கு இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினிட்டு ஒரு சிஸ்டமேடிக் மெத்தட் ஒன்னு கொண்டு வந்தாங்க நேமிங்க்கு ஓகேவா சோ அப்படி அந்த மெத்தட் இந்த ரூல் அப்படினிட்டு ரூல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஐயுபாக் ஐயுபாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஓகேவா சோ இந்த ஐயுபாக் அப்படிங்கற ஒரு இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி நீங்க நேம் பண்ணனும் அப்படிங்கற ரூல்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க சோ இனிமேல இருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம நேம் பண்ணனும் அப்படினா ஐயுபாக் கொடுத்த ரூல்ஸ் மூலமா தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டை நேம் பண்ணுவோம் ஓகேவா சோ இப்படி தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நேமிங் ஆகுது சோ நம்ம ஏன்சியன்ட் டேஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது இது வந்து என்ன ஆயிடுச்சு நம்ம ஏன்சியன்ட் டேஸ்லயே பிரசன்ட் ஆயிருக்கோம் இல்ல நம்ம வந்து என்ன ஆகுறோம் அட் பிரசன்ட்ல இருந்துட்டு இருக்கோம் அதனால இப்ப அட் பிரசன்ட்ல வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஐயுபாக் கொடுக்கிற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம நேம் பண்ணனும் சோ அவங்க கொடுத்த ரூல்ஸ் வச்சு நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நேமிங் பண்றோம் சோ ஆக மொத்தத்துல காம்பவுண்டுக்கு நேமிங் கிடைச்சாச்சு ஓகேவா சரி இத எப்படி நேம் பண்ணனும் அன்னென்ன ஐயுபாக் ரூல்ஸ் கொடுத்திருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்